எங்களுடைய முதல் தயாரிப்பு. என்னுடைய இளமை காலத்தில் எங்களுடைய பகுதியான கம்பம் பள்ளத்தாக்கில் நடந்ததாக கூறப்படும் சில உண்மை சம்பவங்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுதான் இந்த கதை. தவறுன்னு ஒன்று செஞ்சா தண்டனைன்னு ஒன்று இருக்கு, அந்த தண்டனையை கொடுக்க சட்டம்னு ஒன்று இருக்கு. சட்டத்தால் தண்டிக்கப்படுறதை விட மனசாட்சியால் தண்டிக்கப்படுறது தான் பெரிய தண்டனை. அந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான் இந்த ராஜாத்தி ரோஜாக்கிளி. வணக்கம். வாங்க சரி தேவரே. இப்படி குறுக்கு தெருவில் வந்து போனா வயக்காட்டுக்கு பக்கம்ங்க. குறுக்கு தெருவில் போனா விழுந்துதான் போகணும். அவளுக்கு இருக்கிற தெருவில் என்னைக்காவது நான் போயிருக்கேனா? இன்னைக்கு ஒரு நாளைக்கு போலாங்க. ராஜபாளையன் நாய் மாதிரி தானும் அனுபவிக்க மாட்டாரு, அடுத்தவங்களை அனுபவிக்க விட மாட்டாரு. இல்ல ஒரு தமாசு சொன்ன சீன் தேவா நடைக்கட்டு போராபர். இவன் இருக்கானே, இவன் அரண்மனையில் இருக்கிற அல்சேஷன் நாய் மாதிரி. ஆளையும் கிடைக்க மாட்டான், ஆளை விட்டும் போக மாட்டான், சுத்தி சுத்தி வருவான், கிடைச்சா வேட்டியை மட்டும் கிழிச்சிருவான். மாமா வந்துட்டு. மாமா வேலையை கவனிங்க, இந்த 100 ரூபாய் எல்லாருமா பிரிச்சு எடுத்துக்கங்க. இந்தாங்க இந்த 10 ரூபாய எல்லாரும் பிரிச்சு எடுத்துங்க. தாத்தாயே இந்த 1 ரூபாய எப்படி பிரிக்கணுமோ அப்படி பிரிச்சு எடுத்துக்கங்க. ஏன் பேர சொல்லிக்கிட்டு? அடி ஆத்தி, முதலாளி 100 ரூபாய் வச்சுட்டு போனாங்க. படுபாவி பசங்க 100 ரூபாய் எடுத்துக்கிட்டு 1 ரூபாய் வச்சுட்டு
வயிற்று அடிச்சுட்டு போறானுங்க. அவன் புள்ள குட்டிய முழுங்க நாசமா போக. உள்ள பத்து மேல பத்து என்ன நெல் அரைக்கிற நேரத்துல சீட்டை ஆடிட்டு இருக்கிறீங்க. யோ, இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? நாலு பேரையும் படுக்க வச்சு வாயில நெல்ல கொட்டிடுமா? வேலையை விட்டு விரட்டுங்க. இந்த மாதிரி பசங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட ஈவரக்கமே காட்டக்கூடாது. நான் மட்டும் உங்க ஸ்தானத்துல இருந்திருந்தா நாயை விட்டு கடிக்க வச்சிருப்பேன். அவுத்து விடுறத நீ சொல்லப்பா, இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? மன்னிச்சுட்டுலாம்ப்பா. சினையிலங்கிறத மறந்துட்டு சரியான தீர்ப்பு சொல்லு. மன்னிக்கவும் வேண்டாம், வேலையை விட்டு நிறுத்தவும் வேண்டாம். வேலையை விட்டு நிறுத்திட்டா அவங்க குடும்பம் பாதிக்கும், மன்னிச்சா அரிசி மில் பாதிக்கும். அதனால அவங்களை ஒரு நாள் பூரா இந்த களத்திலேயே உட்கார வச்சு சீட்டாட விடுங்க. அப்பதான் புத்தி வரும். அதுதான் சரியான தீர்ப்பு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனசாட்சியினுடைய உறுத்தல விட வேற சரியான தண்டனையே இருக்க முடியாது. அது என்னது? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். மாசா மாசம் உங்க மாமா கிட்ட சம்பளம் வாங்கிட்டு வந்தன்னைக்கெல்லாம் அப்படியே இடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கிறியே. இடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கேன்னா? இடிக்கிறதுக்கு திட்டம் போட்டுட்டு இருக்கண்டி. எதை? நம்ம வீட்டு பூஜை அறையில புதையல் இருக்குன்னு கோடைக்கு சொன்னாண்டி. அதுவும் இன்னைக்குன்னு நாள் குச்சி கொடுத்துருக்கா. புதையலா? பின்ன துவையலா? விளையாடாதீங்க, நிஜமாவா சொன்னா? ஆமாண்டி, நம்ம வீட்டு ஈசானி மூலையில புதையல் இருக்குன்னு கோடாங்கி அடிச்சு சொன்னான். ஐயோ ஐயோ, நான் போய் சாமியை வேண்டிட்டு வந்த. சாமி, ஆண்டவனே, தாயே, இன்னைக்கு ஈசான மூலையில புதையல் தோண்ட போறோம். தோண்ட தோண்ட பொன்னா வரணும், மணியா வரணும், வந்துகிட்டே இருக்கணும். ஆத்தா, தாயே, என்னங்க இங்க பாருங்களே, ஆத்தா பூவ போட்டிருக்கா, நல்ல சகுனத்தை காட்டி இருக்கா. சீக்கிரம் வாங்க, வந்து ஆரம்பிங்க. கொஞ்சம் மட்டும்தான் என்னங்க இது வெத்தலாட்டம் வருது? ஆத்தா அடுத்தடுத்து நல்ல சகுனமா குடுக்கறாங்க. குடுக்கற தெய்வம் கூரையை பிச்சுட்டு குடுக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டுல கூடிய தோடியில் குடுக்குது. ஏய் பிஞ்ச தலையா, தோன்றா. கிடைக்கிற புதையில ஏன் பல்லு அவ்வளவு? முதல்ல அதை சொல்லுங்க. பத்து வருஷமா என் வீட்டுல உட்கார்ந்து தின்னு உன் பல்லே வெளியே வந்துருச்சு. இதுக்கே நீ பத்து இடத்துல புதையில குடி தோன்றணும். இவனை கூப்பிடாதீங்கன்னு நான் அப்பவே சொன்னேன். இந்த நாயை நாயகன் கூப்பிட்டு அதான் வந்து உட்கார்ந்து இருக்குது. இப்ப நீ தோண்டல, உன் கண்ணை நான் தோண்டிடுவேன். இதால தோண்டு, தோன்றா. என்னமோ என் கைக்கு பெருசா சிக்க போகுது. என்னமோ வசமா சிக்கிருச்சு. இப்ப ஊர்லயே எங்க மாமன் தானே பெரிய பண்ண. உள்ள இருக்கிறத வெளியே எடுத்த அவரை விட நான் தான் பெரிய பண்ண. நீங்க வாட்டுக்கு செவுத்த தோண்டி என்ன இங்க இழுத்துட்டீங்களே, உங்களுக்கு அறிவு இருக்கா? எங்க அந்த வெத்தல பாக்கு பழத்தை பேசிட்டாங்க. கூடவே கொஞ்சம் சூடத்தை ஏத்தி கையில.